சென்னையிலேருந்து கனடா வந்த ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னா, நம்ம 2012 போனோம். எல்லாரும் மாதிரி நானும் இன்ஜினியரிங் தாங்க படித்தேன். இசிஇ எதுக்கு படித்தேன், ஏன் படித்தேன்லாம் கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. 66% ஆறு ஏரியா கிளியர் பண்ணி ஒரு கேம்பஸ்லும் பிளேஸ் ஆனேன். ஆனால் அவங்க கூப்பிடவே இல்லை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேலை தேடிக்கிட்டே ஒரு கோர்ஸையும் பண்ணேன், நெட்ஒர்க்கிங் சிசிஎன்ஏ. வேலை தேடும் போது எல்லா கம்பெனிலையும் ப்ரோக்ராமிங் தான் கேட்டாங்க. கம்ப்யூட்டர் சார் சாபமான்னு தெரியல, எனக்கு கோடிங் சுத்தமாக வரல. சரி, நெட்ஒர்க்கிங் படிச்சிருக்கோமே, அதே மாஸ்டர்ஸ் அப்ராட்ல பண்ணலான்னு நான் ஃபில்டர் பண்ண கண்ட்ரி தான் கனடா. இந்த ப்ரொஃபைலை தூக்கிட்டு வழக்கம் போல எல்லா கன்சல்டன்சிக்கும் போனேன். பாதி கன்சல்டன்சிஸ் உனக்கு மாஸ்டர்ஸ் கிடைக்காதுன்னாங்க, மீதி கன்சல்டன்சிஸ் உனக்கு கனடாவே கிடைக்காதுன்னாங்க. சரி, பிஜி டிப்ளமா தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காலேஜ் அப்ளை பண்ணேன். போயிட்டு போதேன்னு ஒரு யூனிவர்சிட்டியை சேர்த்து அப்ளை பண்ணேன். பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில தான் எனக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சிச்சு, டல்ஹவுசி இன்டர்நெட் ஒர்க்கிங் கோர்ஸ். எல்லாரும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலை தேடுவாங்க. நான் கடைசி கோர்ஸ் இருக்கும்போது வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். கண்டமினிக்கு எல்லா கம்பெனியிலும் அப்ளை பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரோல் இருக்கிற கம்பெனியில் எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணி ஜாபும் கிடைச்சிருச்சு. ஒரு ப்ராவின்ஸ்லேருந்து இன்னொரு ப்ராவின்ஸ், இப்போ நான் போறது நியூ பிரின்ஸ். 2 இயர்ஸ் இருந்து பிஆரும் வாங்கி அங்கிருந்து 2017 நான் டொரண்டோ மூவ் ஆகினேன். இப்போ டொரண்டோல ஒரு ஐடி கம்பெனில தாங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேரண்ட்ஸோட ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் அங்கங்க எனக்கு ஒரு லக்கும் ஃபேவரா இருந்தது. அதையும் தாண்டி ஒரு விஷயம், கனடா கிடைக்காதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணேன், மாஸ்டர்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப் அப்ளை பண்ணாத கிடைக்காதுன்னாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி பாசிட்டிவா சின்சியரா நான் பண்ண ஒரே விஷயம் ட்ரை பண்றது மட்டும்தான். இப்ப சொன்னது ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இன்னும் வேணும் அப்படின்னா இதே நீட்டி முழக்கி யூடியூப் சேனல்ல பேசிருக்கேன், லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.